ओंगि वलर्त्त उयर् तमिळे उलगमेंगुम वाळुगिन्ड्र एन् इनमान तमिळ् तोंडंगळे इन्द निकळ्वुगळै एर्पडुत्तिक् कोंडिरुक्किन्ड्र अरुमैक्कुरिय तमिळ्नाडु मीन्पिडि तोळिलाळर् संगत्तिनुडैय तोळर्गळे एन्नुडैय पासत्तिर्क्कुम् परिवुक्कूडिय अन्पुक्कुरिय तोळर् திரு ரமேஷ் குமார் அவர்களே, கபடி மாறன் அவர்களே, அன்புக்குரிய தம்பி கு பாரதி அவர்களே, என்னோடு களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய சிங்காரவேலர் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தம்பி பிரபாகரன் அவர்களே, அன்புக்குரிய எங்கள் தோழர் திரு தேசிங்கராஜா அவர்களே, இங்க மயிலை பகுதியினுடைய நொச்சிக்குப்பத்தினுடைய அன்பார்ந்த தாய்மார்களே, சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் என் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடலும் கடற்கரையும் மீனவனுக்கு மட்டுமே சொந்தம், அது யாருக்குமே சொந்தம் கிடையாது. கடலை பார்த்து ஒரு கலை நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த கடற்கரையை பார்த்து ஒரு கட்டுமரத்தை வைப்பார்கள். கட்டுமரத்தின் அருகிலே பார்த்தீங்கன்னா ஒரு பாய்மரம் இருக்கும், வலை இருக்கும். இதுதான் கடற்கரையினுடைய நாகரிகம். அங்கே நடந்து செல்கின்ற என் தாய் குலங்கள் அந்த மீன்களை தூக்கி கொண்டு நடந்து செல்கின்றதாண்டா முட்டாள்களே, அந்த கடற்கரைக்கு அழகு என்பதை தெரியாத சில அயோக்கியர்கள் கடற்கரையில் இருந்து மீனவர்களை அப்புறப்படுத்தி விடுவோம் என்று சொல்கின்றார்கள். அதே போல் கடல் வளங்கள் என்பது எங்களுடைய சொத்து. அந்த கடல் வளத்தை யாராலையும் எடுத்துக் கொள்ள முடியாது, எங்களுடைய பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை விட்டுக் கொடுப்பதற்கு யாரும் நாங்கள் தயாராக இல்லை. எங்கள் பாரம்பரியத்தின் மீது கை வைப்பதற்கு எவனுக்குமே உரிமை கிடையாது. சட்டமாக இருந்தாலும் சரி, அது அதிகாரமாக இருந்தாலும் சரி, அதிகார ஆணவன் நாவன்மை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, நான் ஒரு சின்ன ஒரு கருத்தை மட்டும் சொல்கின்றேன் கேளுங்கள். கடற்கரையிலே இருந்து கட்டுமரத்தை பார்த்து ஒருவன் கேட்கின்றான், உங்களுக்கு உயிர் துடிப்பு உண்டா என்று கேட்கின்றான். அந்த கட்டுமரம் சொல்கின்றது, மீனவனுடைய ஒரு துடி வேர்வை எங்கள் மீது பரட்டும், நாங்கள் உயிர் துடிப்பெற்று எழுவதை நீ பார்ப்பாய் என முட்டாள் என்று கேட்கின்றது அந்த கட்டுமரம். ஆக மீனவனுடைய வேர்வை தான் அந்த உயிர் துடிப்புக்கே சொந்தக்கார். விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்கின்றார்கள். அந்த நாட்டின் முதுகெலும்புக்கு ரத்தமும் சதயமாக இருப்பதுதான் மீனவன். அந்த மீனவனே இல்லை என்றால் சொல்வான், கருவடி இல்லைன்னா ஒருத்தம் கூட சோறு துண்ண மாட்டான். மீன் இல்லாத எவ்வளவு சோறு துணத வரலாறு இருக்கு என்ற சொல்லிக் கொடுக்க முடியுமா? ஒரு நாள் மீன் குழம்பு இல்லைன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சட்டி பண்ண சோறு எல்லாமே தெருவில் கிடக்கும். ஆனா அவன் சொல்றான், கடற்கரையில இருந்து மீனவர் மீன் பிடிக்கிறாங்க, விற்கிறாங்க, கொள்றாங்க, அதை நான் அப்புறப்படுத்தணும். யாரு வீட்டு இடத்துல யாரு அப்புறப்படுத்தணும் நினைக்கிறது? எந்த சட்டம் எந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது? யார் இவன் சும்மா கருப்பு கொட்டு போட்டு போன தெரியுமா? என் பாட்ட சிங்காரவேலனுடைய அந்த நடக்கையிலே ஆகுமா? அந்த கருப்பு அங்கே அப்படியே போட்டுட்டு அந்த கம்பீரமான ஒரு நடை, அந்த நடையோட வராது. எப்படி அது வீர நடை, வேகமான சிந்தனை. அந்த சிந்தனையோட உயர்நீதிமன்ற கடைக்க உள்ள வராரு, அந்த உயர்நீதிமன்றத்துக்குள்ள வராரு. அப்ப சி பி ராமசாமி என்ற ஐயரை பாக்குறாரு, என்னடா இது, பரியில மீன் பிடிக்கிறவன் சட்ட புத்தகத்தை தூக்கினா சட்டம் படிக்க முடியாது, யாராலையும் முடியாது. இந்த வரலாற்றில் முதன் முதலா சட்டம் படித்தவன் யார் என்று கேட்டால் நாம் பாட்டன் சிங்காரவன் ஒருவன் தான். அப்படியே கருப்பு அங்கோடு வராரு, அப்படி கம்பீரமா அந்த சட்ட புத்தகத்தை வராரு. இந்த முட்டாள் ஐயர் சொல்றான், அந்த சி பி ராமசாமி, பரியில மீன் பிடிக்கிறவன் சட்ட புத்தகத்தை தூக்கிட்டு வரானு. அப்ப கிட்ட வர பார்த்தவரு, என்ன சிங்காரவேல, பலவீசி முன் பிடிக்கிற உன் கையை கூட சட்ட புத்தகத்தை தூக்கிட்டு வருது அப்படின்னு கேட்கிறான் கிண்டலா. அதாவது அகம்பாவம் ஆணவம் இப்ப ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்களே, அந்த மாதிரி தேவாணி பயங்களை கொன்ற ஆணவம் அகங்காரம் நாவன்மையோடு. அப்ப சொல்றாரு சிங்காரவேலரே, தர்ப்பப்புள்ள கையில வச்சுக்கிட்டு சுப்ராம்பரம் பாடுகின்ற அதை வச்சு வாழ்க்கை நடத்த நீ சட்ட புத்தகத்தை தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது அலவீசி மீன் பிடிக்கிற இந்த சிம்மாசனம் கொண்ட கரைகளிலே சட்ட புத்தகத்தை தூக்கிறது என்னடா குறை என்று கேட்ட வரலாற்றுக்குரிய மிகப்பெரிய தலைவர் நம் பாட்டன் சிங்காரவேலன். அவர்தான் நம்மளுடைய அதிகாரம், நம் மீனவருடைய அடையாளம். அப்பேற்பட்டவர்கள் நான் சொல்றேன், சிங்கத்தின் மீது சவாரி செய்த வரலாறுகளை நீங்கள் பார்த்திருக்கலாம், கொல்லுக்குடி வேங்கப்பட்ட கொடிய குதூர மிருகங்கள் மீது
மனிதன் சவாரி செய்ததை பார்த்திருக்கிறான். ஆனால் ஆழ்கடல் அந்த இருக்கடலே உலாவி கொண்டிருக்கின்றது. அந்த இருக்கடலுக்குள் இருமார்த்து உலாவி கொண்டிருக்கின்ற அந்த திமகரத்தின் மீது எவனாவது சவாரி செய்த வரலாறு இந்த மண்ணில எழுதப்பட்டுள்ளதா? யாராவது கூற முடியுமா? அந்த ஆழ்கடல் திமகரத்தையே வேட்டையாடி பிடித்த வீர வர்க்கத்தின் நேர்கள் நாம். நாம் தான் மீனவன். மீனவன் மனத்து வைத்தால் இந்த நாட்டினுடைய அதிகார பலரும் ஆணவ வளரும் கொடூர நாவன்மை கொண்ட குடவலன் இருக்கு. நான் சொல்கின்றேன், இன்று மட்டும் ஒரே ஒரு எச்சரிக்கை விடுகிறேன். இங்க இருக்கின்ற ஒரு மீனவன் 100 பேர் அப்படி ஓடினால் ஒரு பயனுக்க மாட்டான். காரை விட்டு அவங்க பிடிப்பான் ஓட்டம். எங்க போடுவான் தெரியாது, எங்க விழுவான் தெரியாது. நான் யார், நான் யார் என்று கேட்கின்ற தொட்டு பாரியன் கடற்கரையிலே உன்னுடைய குடவாயை அறுத்தறிவதற்கு ஒருவன் இல்லை, ஒருவன் இல்லை. 2 கோடி மக்கள் என்னோடு சேர்த்து 4 கோடிக்கு மேல் அவன் ஏறுவான். யாரை பார்த்து கேட்கின்றான்? என் தாய்மார்களுடைய, என் தாய்மார்கள் விற்கின்ற கடையை அப்புறப்படுத்த முடியுமா? யார் அப்புறப்படுத்துவது? யாருடைய கடையை அப்புறப்படுத்துவது? என் நெய்தல்ல மண்ணி எனக்கு சொந்தம், என்னுடைய இடம் சொந்தம். தாய்களமே சிந்திக்க வேண்டும். நம்முடைய இடத்தை யாருமே விட்டுக் கொடுக்கிறதுக்கு யாருமே போக கூடாது. இப்ப கூட பாத்தீங்கன்னா இளைஞர்கள் எவ்வளவு நிகழ்ச்சி கிடைக்குது, யாராவது இப்படி எப்படி இருக்காங்க, எல்லாமே இருக்கும். வந்து உட்காந்து சும்மா உட்காரு, கதை கேட்கிறாங்க, வந்து பார்க்கணும், கொள்ளணும், என்ன நடக்குதுன்னு தெரியணும். பாருங்க, ஒரே ஒரு உப்பு கதையை மட்டும் புரிந்து முடிச்சிடறேன். வேர்வையை குளித்தோம், வெயிலை பாடினோம், உப்பு தண்ணீரை பாடுபட்டு கண்ணீரை சுத்தினோம், வறுமை கழிஞ்சினோமா, வாட்டும் புயலை கழிஞ்சினோமா, கொட்டும் மழை கழிஞ்சினோமா, கோடையில் மின்னலுக்கு தலைச்சினோமா? சீறி எழுகின்ற புயலை கூட தன்னுடைய புன்னகையால் அப்படி அஞ்சாமல் நின்று அந்த புயலை கூட கண்டு நடுங்காத வர்க்கம் நம்முடைய வீர வர்க்கம். நம்முடைய வரலாற்றை புரட்டி பார்க்கணும், நம்முடைய வரலாற்றை புரட்டி பார்க்கணும். நம்ம அந்த வரலாறு எவ்வளவு பெரிய வரலாறு என்று பாரம்பரிய வரலாறு. அந்த வரலாற்றை எல்லாம் மாத்தறான். முதல்ல நம்ம ஆளுநர் கேட்கிறான், மீன்காரனா குடிக்கிறான், சிகரெட் குடிக்கிறான், சீட்டு வளர்கிறான், குச்சப்படுறான். எவ்வளவு பெரிய பாராட்ட வரலாறு, எவ்வளவு பெரிய கடல் கடந்து நாடு கடந்து நாகரிகத்தை விளைவித்தவர்கள், உணர்வற்று உறங்கி கிடந்த மனித மத்தைகளை விழிப்படைய செய்தவர்கள். கலை வளர்த்தோம், கலாச்சார பெருமைகளை செதுக்கணும். வதிகட்ட மனிதனுக்கு பகுத்தறிவை கூட்டிய பூத்திய வர்க்கம் தான். அப்பேற்பட்ட வீர வர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள். அலை வீது வலை வீசி அந்நிய மீன்பிடிக்கு அந்நிய செலவாடி ஈடு கட்டியவர்கள் தான். உழைத்து உழைத்து தேய்ந்து இந்த நாட்டின் வளத்துக்காக நம்முடைய உரிமைகளை முதுகெலும்புகளை உணவாக்கி கொடுத்தவர்கள் தான். அப்பேற்பட்ட வீர வர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் தான். அலை மீது வலை வீசினோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு துன்பப்பட்டோம், எப்படியெல்லாம் நடுங்கினோம், எப்படியெல்லாம் குடல் குட்டி அந்த குடலை கஷ்டப்படுறோம். ஆனா நம்முடைய வருமானத்தை எல்லாம் இந்த நாட்டு அந்நிய தலைவரை தான் சொல்லிக் கொடுப்போம். அந்த அந்நிய தலைவரை நான் போறோம் இன்னைக்கு காவல்துறைக்கா, அது நம்மளுடைய வரிப்பணம், நம்மளுடைய அந்நிய அள்ளி கொடுக்க கஷ்டப்படும். ஒரு வழக்கறிஞர் அது நம்ம பணம், ஒரு அதிகாரிக்கா நம்ம பணம், நம்ம தான் முக்கியமான படம். மீன் வளர்ந்தால் இந்திய நாட்டுக்கே பொருளாதாரத்தை ஈட்டுக் கொடுக்கின்றது. அதாவது என்ன பண்றான், நம்ம ரத்தத்தை சுரண்டி குடிச்சிட்டு நம்ம நிறைய காரிப்பு கூட கம்மராட்டின் நாய்கள் அவனை விரட்டி அடிக்காமல் ஓயவே கூடாது. அவனை அடிக்கிற வரைக்கும் நம்ம ஓயவே கூடாது. என் உயிர் நீ, என் உணர்வு நீ, என் உள்ளத்தில் ஓடுகின்ற ரத்தம் உருக்குறுதி நீ, நானே நீ, நீயே நான். எதிரிகளை படை கொண்டு தாக்குவதற்கு, எதிரிகளை குளர்வரையை நெறிப்பதற்கு, ஆணவம் கொண்டு ஒரு அங்கங்களை சீர்குலைப்பதற்கு நெருப்பட சிலந்து கிளம்பி அவருடைய குரல்களை கிழிப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழ்நாடு மீனவர் முன்னேற்ற சங்கம் நிறுவன தலைவர் டி மாறன் அவர்களுக்கு